எவ்ரிவன், வாட்ஸ்அப் சமயத்தில் வாட்ஸ்அப் நியூஸை பற்றி அதிகமாக எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. உலகம் முழுக்க எல்லாருமே வந்து பேசினாங்க. வாட்ஸ்அப்போட நியூ ப்ரைவசி பாலிசி அந்த ஒரு இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பேசினாங்க. பல புரணிகள்லாம் வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நேற்று வந்து வாட்ஸ்அப் வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய நியூஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட்டில் உலகத்தில் பரவிக்கிட்டு இருக்கு, எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கெல்லாம் வந்து நேற்று வாட்ஸ்அப் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத தினமும் போடக்கூடிய நியூஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னு. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று வந்திருக்கும், கன்ஃபார்ம் இல்லை நோ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும். அவங்க அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, அந்த மெசேஜின்றதில் அதில் அவங்க வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா, உங்களோட டேட்டா, அதாவது நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய அம்மாவுக்கு வந்து நான் ஹாய்னு அனுப்புகிறேன் நினச்சிக்கோங்களேன், ஹாய்னு அனுப்புகிறேன், எனக்கு வந்து ஒரு ஷூ வேணுமா அப்படின்னு நான் வந்து அனுப்புகிறேன் நினச்சிக்கோங்களேன், அந்த ஷூ வேணும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, அந்த ஷூவை வந்து வாட்ஸ்அப் வந்து திருடிடுவாங்க, அதாவது எடுத்துக்கிடுவாங்க. அந்த ஷூன்றதை எடுத்துக்கிட்டு நான் இப்போ ஃபேஸ்புக்கு இல்லை இன்ஸ்டாகிராம் இதுக்குள்ளெல்லாம் போகிறேன்னா எனக்கு வந்து இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷூ, அந்த ஷூவாக வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு ஹோம் பேஜில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்னோடய மெசேஜெல்லாம் வந்து வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா திருடுவாங்க. அதை தான் அவங்க வந்து நம்மளோட இதுவே கேட்குறாங்க, உங்களோட அனுமதியோடு நாங்கள் எடுத்துக்கிறலாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துறீங்க அப்படி வந்துச்சுன்னா, இப்போ சொன்னேல அதுதான் வாட்ஸ்அப்போட நியூ ப்ரைவசி பாலிசி. ஓகேவா, அதுதான் நியூ ப்ரைவசின் பாலிசி. நம்ம பேசுகிற எல்லாமே ஸ்டேட்டஸ்லேருந்து அந்த வீடியோ அனுப்பிச்சுடுறது, ஃபோட்டோ அனுப்பிச்சுடுறது, நம்ம வாட்ஸ்அப்பில் என்னென்ன பண்ணுறோமோ அது ஃபுல்லாக வாட்ஸ்அப்போட கம்ப்யூட்டரில் ரிசீவரில் சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை தான் வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி ஏகப்பட்ட புரணியான விஷயங்கள்லாம் வந்து இன்டர்நெட்டில் வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதை பற்றி நியூஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் இப்போ வாட்ஸ்அப் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட மெசேஜை வந்து நாங்கள் திருட மாட்டோம், அந்த நியூ ப்ரைவசி பாலிசி வந்து உங்களோட மெசேஜை வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறோம் 100% வந்து நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிடுவோம். உங்களோட தனிமையை வந்து வாட்ஸ்அப்பால் வந்து ஒரு ரெண்டு பேர் மெசேஜ் போகிறது வரதெல்லாம் பார்க்க முடியாது, வீடியோவெல்லாம் பார்க்க முடியாது, எதுவுமே ஒட்டு கேட்க முடியாது. நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கால் பேசலாம், வீடியோ கால் பேசலாம்னா பார்க்க முடியாது, ஒட்டு கேட்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நேற்று சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பே வேணாம்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேறு வேறு ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரொம்ப கொஞ்சமே தான் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ராக்கெட்டு வந்து பறக்கிற மாதிரியே வந்து சிக்னல் ஆப்பை வந்து எல்லாருமே வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் வந்து இந்த ஒரு நியூ ப்ரைவசி பாலிசியை வந்து மாற்றணும், முன்னும் பின்னுமாக வந்து பேசக்கூடாது. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து கிளியராக அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, உங்களோட டேட்டா வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்களோட மெசேஜ் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மெசேஜில். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோடது எதையுமே நாங்கள் திருட மாட்டோம், சேஃப்டியாக வச்சுக்கிறோம், வாட்ஸ்அப்பால் எதையுமே ஒட்டு கேட்க முடியாது, உங்கள் மெசேஜை பார்க்க முடியாது, நீங்கள் கால் பேசுகிறத பார்க்க முடியாது, எதையுமே ஒட்டு கேட்க முடியாது அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. குழப்பமாக இருக்குது இந்த உலகத்திலே வந்து, இப்போ அதுதான் வந்து எல்லாராலையும் பேசப்படுது, எல்லாருமே அதை தான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் வந்து அந்த நியூ ப்ரைவசி பாலிசியை வந்து கண்டிப்பாக மாற்றணும், இல்லைனா வாட்ஸ்அப்போட அதே அந்த கதி வந்து பார்த்திங்கன்னா அதோ கதியாக மாறிடும். அவ்வளோதான். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குங்க, இந்த வாட்ஸ்அப் வந்து நியூ ப்ரைவசி பாலிசியெலாம் வந்து சொல்கிறாங்களே, அதுக்கு சொல்லும் போது வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் நம்மளோட டேட்டா வந்து எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம்ன்றது நடந்திருக்கு. அவர் வாட்ஸ்அப்பில் வந்து ஷூ வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பட் அந்த ப்ரைவசி பாலிசிக்கு முன்னாடி வேணும்னு சொன்னதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வெறும் ஆடாக வந்திருக்கு, ஷூவோட ஆடாக வந்திருக்கு, அமேசான்லேருந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் வந்து எல்லா ஆப்புமே வந்து டேட்டாவை திருட தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் திருடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். பட் எல்லா டேட்டாவுமே வந்து திருட தான் செஞ்சுருக்காங்க. அது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து திருடியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட கம்ப்யூட்டரில் வந்து சேவ் ஆகி தான் இருக்கும், இந்த வாட்ஸ்அப் இந்த ஃபேஸ்புக் மெசேஜெல்லாம் வந்து சேவ் ஆகி தான் இருக்கும். நீங்கள் வந்து என்னோடய மெசேஜ் வந்து என்னோட ப்ரைவசியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முட்டாள். பட் அதெல்லாம் வந்து சேவ் ஆகி தான் இருக்கும். எப்படி இப்போ ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு, அந்த மெசேஜெல்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதெல்லாம், அதை எப்படி சைபர் கிரைம் வந்து எடுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து
ஒரு டெக்னிக் தான், அதெல்லாம் வந்து மற்றவங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? இது டெக்னாலஜி, என்ன வேணால் பண்ண முடியும். ஓகேவா? வீடியோவில் தான். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய்.